Thank you.
நம்ம வந்து தனித்தனியா இருந்து அவங்க உலக நம்ம
சென்னையே அல்லது சென்னையை சுற்றி
இருக்கக்கூடிய பகுதிகளிலே அவருக்கு ஒரு தொகுதி வேண்டும், அதிலும் குறிப்பாக அம்பத்தூர் தொகுதி வேண்டும் என்று பலமுறை அவர் கேட்டு பார்த்தார். ஆனால் நம்முடைய கூட்டணி கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கான வாய்ப்பு இல்லாத போது, சென்னையிலே அந்த தொகுதியை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லாத போது, ரூரலிலே கிராமப்புற பகுதியாக இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் அந்த பகுதியிலே வாய்ப்பு கிடைக்கிறது. ஒருவேளை சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வாய்ப்பு கொடுத்திருந்தால், தொகுதி கொடுத்திருந்தால், கண்டிப்பாக முகமது யூசுப் அவர்களுக்குத்தான் தலைவர் அவர்கள் அந்த தொகுதியை தந்திருப்பார். ஆகவே அப்படிப்பட்ட சூழலிலும் கூட, இந்த நெருக்கடியான சூழலிலும் கூட தலைவருக்கு எந்த மனக்குறையும் வராத வகையிலே நடந்து கொண்டவர்தான் முகமது யூசுப். தலைவர் எத்தகைய மனப்போராட்டத்தில் இருப்பார் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற வழியிலே கட்சிக்கும் தலைமைக்கும் துணையாக இருந்தவர் தான் அந்த முகமது யூசுப் அவர்கள். இன்னைக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டி ஒதுக்கீடு பற்றி இந்திய முழுவதும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அனைத்து தலைவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அனைத்து கட்சியும் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிஸ் ஒற்றுமை என்பதை முதன் முதலாக நடைமுறைப்படுத்தியவர் நம்முடைய தலைவர் கேஜ்ரிவால் அவர்கள்தான். மற்ற மாநிலங்களை பார்க்கிற போது, இங்கே தமிழ்நாட்டை பார்க்கிற போது அதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நம்மோடு கூட்டணியில் இல்லாவிட்டாலும் கூட எஸ்சிகே இன்றைக்கு நம்மோடு கூட்டணியிலே இல்லை, ஆனாலும் விடுதலை சிறுத்தைகளை ஆதரிக்கக்கூடிய எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. தலைவர் திருமாவளவன் அவர் வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. விழுப்புரத்திலே ரவிக்குமார் அவர் வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணம் அந்த கட்சிக்கு இருக்கிறது. அது எதனால் உருவானது, அது எப்படி உருவானது, இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியுடைய கொள்கை அதற்கான அடித்தளத்தை என்று சொன்னால், அதற்கு உறுதுணையாக பணியாற்றி அத்தகைய ஒரு உணர்வை மேலோக்க செய்தவர் அருமை அண்ணன் முகமது யூசுப் அவர்கள். அப்படிப்பட்ட அண்ணன் முகமது யூசுப் அவர்கள் திட்டச்சட்ட பணிகளை நாம் சேர்ந்திருக்க வேண்டாம், நாம் சார்ந்திருக்க வேண்டாம், நாம் சேர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி அதற்கு இலக்கணமாக திகழ்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருக்கிறார். சேகுவாரா குறிப்பிடுகிற போது, எல்லா இஸ்லாமியர்களும் சேருங்கள், அனைவரும் விடுதலை சிந்தியின் கட்சியில் சேர வேண்டும் என்பது அல்ல, மாறாக இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவர்களாக சேர்ந்திருக்கிறார்கள், ஆல்ரெடி சேர்ந்துட்டார்கள். விடுதலை சிந்தியின் கட்சி என்கிற அமைப்பில் அவர்கள் சேராமல் இருக்கிறார், ஆனால் அந்த கொள்கையோடு அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு தலைவரோடு இருந்து துணையாக இருந்து இத்தனை ஆண்டு காலம், 20 ஆண்டுகளுக்கு மேலாக துணையாக இருந்து அதை இந்த கட்சியை வழிநடத்திய அருமை அண்ணன் முகமது யூசுப் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வீர வணக்கத்தை, செவ்வாந்த வீர வணக்கத்தை தெரிவித்து, அவருடைய பணியை, அவர் விட்டுச் சென்ற பணியை நாம் நடைமுறைப்படுத்துவோம். விடுதலை சிறுத்தைகள், தலித்துகளும் தலித் அல்லாதவர்களும், எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிஸ் அனைவரும் இணைந்து அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்போம். அப்படி வென்றெடுப்பதன் மூலமாகத்தான் அவருக்கு நாம் நன்றி கடன்பட்டவர்களாக இருப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்பு தந்ததற்காக நன்றி கூறி நிறைவு செய்தேன்.